இன்றைக்கி நம்ம கம்பெனியில் வந்து டெலிவரிக்காக அடுப்பு வச்சுருக்கோம். டொமஸ்டிக் பர்பஸ்க்கு தான், வீட்டு தேவைக்காக நம்மள்ட்ட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க கஸ்டமருங்க. இந்த நாலு அடுப்புமே இன்றைக்கி டெலிவரிக்கு வச்சுருக்கோம். நாலுமே பார்த்தீங்கன்னாக்கா 10x10 சைஸ் அடுப்போட சைஸு. இது நாலுமே ஒவ்வொன்றும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த அடுப்பு வந்து 10x10 சைஸு, உயரம் வந்து 14 இன்ச் உயரம் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து தகடு இல்லாத மாதிரி வந்துடும், சைடில் வரகு போகிற மாதிரி, இந்த மாதிரி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இது ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற அடுப்புங்க எல்லாமே ஒரு 30 to 40 நபர் சமையல் செஞ்சுக்கலாம், கெப்பாசிட்டி தாங்கும். அதில் வந்து ஒவ்வொன்றும் தகடு வச்சுருக்கோம், ஃபுல்லாக தகடு பண்ணியிருப்போம், ஒவ்வொன்றும் ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம். அதுதான் ஆமாம், மற்றபடி எல்லாமே கெப்பாசிட்டி ஒன்று தான். இந்த அடுப்பும் 10x10 சைஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா 50 மூணு சைடு வந்து தகடு வச்சுருப்போம், அடப்பு வச்சுருக்கோம். அதில் அந்த விறகு போடக்கூடிய சைடில் வந்து ஃபுல்லாக தகடு வந்துடும். 50 மொதல் 10 அடுப்பில் வந்து தகடு இருக்காது, ஆனால் சைஸ் எல்லாமே ஒரே சைஸ் தான் உங்களுக்கு. 10x10 அந்த விறகு கூட பாக்ஸு. இந்த நாலு அடுப்புமே வந்து ஒரே பாக்ஸாக வரும். உள்ள இன்னர் வந்து 4 6 இன்ச், அவுட்ரு வந்து 8 இன்ச் இருக்கும். டையாக வந்து விறகு போடுற அந்த பாக்ஸு. நம்ம நாலு அடுப்புமே அந்த ஒரே சைஸ் தான் வச்சுருக்கோம், ஆனால் அந்த மேலே இருக்க அவுட்ரு தான் உங்களுக்கு மாறும், செட்டிங்கு தான் மாறும். திட உள்ள இருக்க இன்னர் வந்து ஒரே சைஸ் தான், அந்த நாலு அடுப்புக்குமே வச்சுருக்கோம். இது இந்த அடுப்பு 10x10 தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கஸ்டமைஸ். என்னென்னா நம்ம முன்னாடி பார்த்து ரெண்டு அடுப்பு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு தனியாக இருக்கும், விறகு கூடிய அந்த பாக்ஸ் தனியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட்டிங்லேயே வந்துடும், அந்த ஸ்டாண்டு அந்த விறகு கூடிய பாக்ஸ் எல்லாம் ஒரே செட்டிங்கில் வந்துடும். இது வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து டொமஸ்டிக்குங்க தான், கமர்ஷியலுக்கு தான் வாங்குறாங்க, ஹோட்டலுக்கு, அதை வடக்கடைக்கு இந்த பாய்லருங்களுக்கு வைக்கிறதுக்கு வாங்குறாங்க, வீட்டுகளுக்கு இந்த மாதிரி வாங்குறாங்க. வாங்குறவங்க கொஞ்சம் ரேரு. இது ஒரே செட்டிங்லேயே வந்துடும், சைடில் விறகு போகிற மாதிரி. இது எடுத்து வச்சு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது தனித்தனியாக இருக்கும், இது ஒரே செட்டிங்கில் வந்துடும். அதனால் இதுவும் லைக் பண்ணி டொமஸ்டிக்கு அதிகமாக வாங்குறது கம்மி, ஆனால் கமர்சியலுக்கு நம்மள்ட்ட அடுப்பு இருக்குது, ஆனால் இதுலேயும் நம்மள்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ரேட்டும் கம்மி, ஹெவியாக இருக்குங்கிறதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. இதுவும் 10x10 தான். ஒரு 30 to 40 நபர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம். அடுப்பில் வந்து நம்ம எல்லா அடுப்புலையும் ஆஸ்ட்ரே கொடுத்துறோம், கீழே இருக்குது. வேலையை முடிச்சப்பறம் எடுத்து போட்டுக்கலாம். எல்லா அடுப்புலேயும் சம்பள தகடு வந்துடும். நம்ம அடுப்பில் போட்டுக்கிற இந்த மோட்டார் வந்து ப்ளோயர் வந்து 12 வாட்ஸ், 4500 RPM இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே இதாக வந்துடும், டொமஸ்டிக் ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கு. நம்ம கரண்ட்டில் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறோம், அதாவது மோட்டரை வந்து டிசி மோட்ரு, நம்ம கரண்ட் வந்து ஏசி, ஏசியை வந்து டிசியாக மாற்றி கொடுக்குறோம். அந்த மாதிரி கனெக்ஷன்லாம் கொடுக்குறோம். நீங்கள் தேவைப்பட்டால் சோலார்லேயோ பேட்டரிலையோ அட்டாச் பண்ணிக்கலாம், 12 வாட்ஸ்க்குறனால அதுக்கு கண்ட்ரோலும் வந்துடும். தேவையான அளவுக்கு ஸ்பீடு தன்மையை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நம்மள்ட ராக்கெட் ஸ்டவ் விறகடுப்பு வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு 3900 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. 3900, 4300, 4500, 5000 டொமஸ்டிக்கு 4 மாடல் இருக்குது. கமர்ஷியல் வந்து நம்மள்ட்ட 5500 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இதெல்லாம் துண்டு விறக போகிறது. இதிலே பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கமர்ஷியலுக்கு. இந்த அடுப்பு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு அடுப்பு வேறு மாதிரி எதுவும் கஸ்டமைஸ் பண்ணி வேணுனாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.